இலங்கையினுடைய வடபகுதியில் உள்ள தீவுகள் அவர்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். அவர்கள் கச்சதீவில் கூட கண் வைத்திருந்தார்கள் என்பது நமக்கு ஏற்கனவே அவர்கள் அங்கு சம்பாந்தோட்டை துறைமுகம், கொழும்பு துறைமுகம், கொழும்பு துறைமுக நகரம், இப்ப இது இதற்கு மேலாக வடக்கு கிழக்கில் கூட அவர்கள் தங்களுடைய நிலைகளை பலப்படுத்த விரும்பினார்கள். சீனாவை பொறுத்தவரை இலங்கையில அது ஒரு பகிரங்கமான படைத்தளத்தை அமைச்சார்கள். ஒரு போரின் போது வீசுகின்ற ஏவுகணைகளை அல்லது தாக்கம் எடுக்கின்ற விமானங்களை முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்கு இலங்கை ஒரு சிறந்த இடம். இந்தியாவுக்கும் சீனாக்குடைகள் போர் வரும்போது தஞ்சாவூரில் தான் விமானங்கள் பறந்து செல்லும். அதை முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்கு சீனாவுக்கு வந்து இலங்கையில ஒரு கண்காணிப்பு நிலையம். இலங்கையில சீனாவால ரகசியமாக படைத்தளங்களை அமைக்க முடியும். சீனாவுடைய DF-41 என்ற ஏவுகணை இருக்கின்றது. வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்ற ரிலே ஸ்டேஷன் என்று சொல்லிக்கொண்டு சிலாபத்தில் அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி கப்பல்களுக்கான அல்ட்ரா லோ கம்யூனிகேஷனை கூட சிலாபத்தில் ஆக்கியிருக்கிறார். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் வேல்தர்மா அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். உலக அரசியலை தீர்மானிக்கின்ற பெரும் சக்தியாக இன்று சீனா மாறியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆசிய பிராந்தியத்தில் அதனுடைய அரசியல் நகர்வுகளும் ராஜதந்திர முன்னெடுப்புகளும் எந்த அளவில் இருக்கின்றன? ஆசியாவை பொறுத்தவரையில் இப்போதும் சீனாவினுடைய பலம் சர்வதேசத்தில் எதிர்பார்க்கப்படுவது போன்றும் இருப்பதற்கான சூழ்நிலைகள் தொடர்கின்றது. ஆசியா என்று சொல்லும் போதும் சீனாவினுடைய அதிக போட்டிக்களமாக இருப்பது தெற்காசியான் தான் சொல்ல வேண்டும். மற்றது சீனாவினுடைய கிழக்கு பக்கமாக உள்ள தூர கிழக்கு ஆசியா என்று பார்க்கும்போது அந்த அங்குள்ள நாடுகள் சீனா மீது ஒரு அச்சம் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்ல போனால் மணிலாவை தலைநகராக கொண்ட பிலிப்பைன்ஸ் வந்து சீனாவுடன் ஒரு முறுகல் நிலையில் இருக்கிறது. அதிலும் முக்கியமாக அந்த கடல் எல்லை பங்கீடு தொடர்பாக. அதே போல ஜப்பான், மற்றது தென்கொரியா போன்ற நாடுகள், மற்றது தாய்வான் எல்லாம் வந்து சீனாவுடன் ஒரு முறுகல் நிலையிலும் சீனாவுக்கு அச்சப்பட்டுப்படுகின்ற நிலையிலும் அவர்கள் பொதுவாக அமெரிக்கா தான் தங்களை பாதுகாப்பார்கள் என்ற நிலையிலும் இருக்கின்றனர். இப்ப தெற்காசியா என்று பார்க்கும்போது தெற்காசியாவில தான் ஒரு தளம்பல் நிலை இருக்கின்றது. இந்த சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஒரு போட்டி இருக்கின்றது என்பது தெரியும். இந்த காலமாக ஒரு போட்டி இருக்கின்றது. இந்தியாவுடைய நிலைமை வந்து உலகத்திலேயே மிகவும் அச்சுறுத்தலுக்குள்ளான ஒரு நாடு என்று சொன்னால் அது இந்தியா தான். இந்தியாவுக்கு இரண்டு பகை நாடுகள் கையில் அணுக்குண்டுகளுடன் இருக்கின்றன. அந்த மாதிரி உலகத்துல வேற ஒரு நாடும் இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்தியா அச்சுறுத்தலுக்குள்ளான ஒரு நாடு, அதே போல படை வலிமை மிக்க ஒரு நாடு. இப்ப சீனாவையிட்டும் பாகிஸ்தானையிட்டும் அது கரசனை கொண்டிருக்கின்ற போது அதை சுத்தவர உள்ள மற்ற நாடுகள் பங்களாதேஷ் வந்து ஒரு தாங்கள் ஒரு நடுநிலையாக இருப்பது. பொதுவாக பொது ஒரு ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்ல வேண்டும், அந்த மல்டி அலைன்மெண்ட் தான் பல நாடுகளுடைய வெளியுறவு துறையினர் விரும்புகின்றனர். மல்டி முன்பு வந்து ப்ரோ வெஸ்ட் ப்ரோ ஈஸ்ட் என்று சொல்வார்கள், அதாவது முதலாளித்துவ நாடுகளை சார்ந்த நாடுகள், பொதுவுடைவாதிகளை சார்ந்த நாடுகள் என்றிருந்து, மற்றும் மூன்றாவது அணி சேரா நாடுகள். இப்போது எல்லா நாடுகளும் எந்த ஒரு அணியிலும் இல்லை, எல்லா நாடுகளும் ஒரு மல்டி அலைன்மெண்ட் தான் விரும்புகின்றன. இலங்கையும் அப்படித்தான். இலங்கையும் வந்து ஈரானுடன் உறவில் இருக்கின்றது, அமெரிக்காவுடன் இருக்கின்றது, ரஷ்யாவுடன் உறவில் இருக்கின்றது, சீனாவுடன் உறவில் இருக்கின்றது, பாகிஸ்தானுடனும் உறவில் இருக்கின்றது, இந்தியாவுடனும் உறவில் இருக்கின்றது. அப்போ இதுதான் மல்டி அலைன்மெண்ட் என்று சொல்வார்கள். இதே போலத்தான் இந்தியாவும் சீனாவுடனும் அது பெருமளவு வர்த்தகத்தை செய்கின்றது, ரஷ்யாவுடன் உறவிலே இருக்கின்றது, இலங்கையுடன் உறவு வைத்திருக்க விரும்புகின்றதற்கான உறவு வைக்கின்றோம், அமெரிக்காவுடன் அவர் இந்தியாவுக்கான உறவு வந்து வளர்ந்து கொண்டு போகின்றது. பல தரப்பில் அவர்கள் ஒத்துழைக்கின்றார்கள். இந்தியாவை பார்த்தோம் என்று சொன்னால் இந்தியா, சீனா, ரஷ்யா ஆகியவை பிரிக்ஸ் அண்ட கூட்டமைப்பில் இருக்கின்றன. மற்றது ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகள் என்ற கூட்டமைப்பில் இருக்கின்றன. இப்ப சீனாவுக்கு வந்து இந்த தென்கிழக்கு ஆசியாவில தனக்கென்று ஒரு இடம் வேண்டும். தென்கிழக்கு ஆசியா வந்து
பொதுவாக இந்த உலகத்திலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக நாம் பிராந்தியமாக சொல்லப்படுகின்றது. பொதுவாக இந்து சமுத்திரத்திலே 33 நாடுகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 3 பில்லியன் மக்கள் இருக்கின்றார்கள். கப்பல் போக்குவரத்துல 1/3 பகுதி அதனூடாக செல்கின்றது. 1/2 பங்கு எரிபொருள் அந்த இந்தோ சமுத்திர பிராந்தியத்தினூடாக செல்கின்றது. அப்ப அந்த நிலையில தான் இந்த நாடுகளுக்கு இடையிலான போட்டி நடக்கின்றது. இலங்கையிலே அது எங்களுக்கு கண்கூடாக தெரிகின்றது. இந்த 3 தரப்பு இந்தியா சீனா அமெரிக்காவுக்கு இடையிலான ஒரு கடுமையான போட்டி இருக்கின்றது எனக்கு தெரியும். மாலத்தீவுக்கு பார்த்தோம்னு சொன்னால் அங்கு அண்மையில இந்தியா வெளியேறு என்று ஒரு 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 கட்சியும் அமெரிக்க சீனா தான் எங்களுக்கு வேண்டும் என்று இன்னொரு கட்சி இந்தியா தான் நமக்கு வேண்டும் என்ற இன்னொரு கட்சியும் அந்த இந்தியா வெளியேற என்ற கட்சி சீனா தான் எங்களுடைய நண்பர்கள் என்ற அடிப்படையிலும் தேர்தலில் போட்டியிட்டு 2023 ஆண்டில் இந்தியாவுக்கு எதிரான ஆட்சி அங்கு அமைக்கப்பட்டுள்ளது. அது சீனாவை பொறுத்தவரையில சீனாவை தங்களுடைய நட்பு நாடு என்று சொல் பகிரங்கமாகவே அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப அது வந்து சீனாவை பொறுத்தவரையில் ஒரு கேந்திரோபாய வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் குறிப்பிட்டதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இலங்கையை ஒரு மையப் பொருளாக எல்லோரும் பார்க்கின்றார்கள். இன்று ஆசிய பிராந்தியத்தில் மாலைதீவு என்பதும் எல்லோராலும் மிகவும் உன்னிப்பாக அவதானிக்கப்பட்டாலும் இந்தியா தொடர்ச்சியாக ஆதிக்கம் செலுத்தி வந்திருந்த சூழ்நிலையில் இப்போது இந்தியாவினுடைய ஆதிக்கமும் இந்தியாவினுடைய இராஜதந்திர சூழ்நிலையும் முழுமையாக அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. அடுத்து இலங்கைதான் சீனாவினுடைய இலக்காகவும் சீனா இந்தியாவினுடைய வெளியேற்றமாகவும் அமையும். அதற்கான நகர்வுகளை சீனா வந்து மெதுவாகவும் நிதானமாகவும் நீண்டகால அடிப்படையிலும் செய்து கொண்டே போகின்றது. நமக்கு தெரியும் அந்த ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை ஒரு வர்த்தக துறைமுகமாக ஆரம்பித்து அது இலங்கையிலே செய்கின்ற ஒரு அபிவிருத்தி திட்டமாக செய்து இறுதியில் அதை தனதாக்கி கொண்டது. பின்பு அந்த வெற்றியை அடிப்படையாக கொண்டும் கிளம்பு போர்ட் சிட்டி எனப்படுகின்ற துறைமுக நகரத்தை அது அங்கு நிர்மாணித்து அதை தன்னுடைய ஒரு சொத்தாக வைத்திருக்கின்றது. மற்றது அங்கு கட்டப்பட்ட தாமரை கோபுரம் ஏன் அந்த அளவு உயரத்துல கட்டப்பட்டது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. நமக்கு தெரியும் வரலாற்றில் பார்க்கும் போது ஆப்கானிஸ்தான்ல 70களில் பிற்பகுதியில ஆப்கானிஸ்தான்ல ஒரு மிக உயரமான கோபுரத்தை அமெரிக்கா கட்டியது. அது வந்து ரஷ்யாவை உளவு பார்க்க, அதாவது தொலைத்தொடர்பு கோபுரம், ரஷ்யா உளவு பார்க்க என்று சொல்லி தான் ஆப்கானிஸ்தான் மீது ரஷ்யா படையெடுத்தது. அதுபோலத்தான் இந்த கிளம்பு போர்ட் சிட்டியில உள்ள அந்த லோட்டஸ் டவர் என்ற கோபுரமும் கூட இந்தியா மீது உளவு பார்ப்பதற்கான ஒரு ஒரு சிறந்த ஏற்பாடு தான் சீனா செய்தது என்று சொல்லலாம். அந்த அதுக்கான காரணம் அங்கிருந்து இந்தியாவை உளவு பார்க்க முடியும், அதாவது செய்மதிகள் அற்ற நிலையிலேயும் இந்தியாவை உளவு பார்க்க முடியும். எனக்கு தெரியும் செய்மதிகளால இலகுவாக உளவு பார்க்க முடியும். தற்போது நாடுகளுக்கு இடையிலான போர்ல ஒன்றுடைய செய்மதியை மற்றது அழித்துவிட்ட நிலையிலும் அந்த உளவாடல் உற்றாடல் தொடர்ந்து இருப்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட நிலையங்களை அமைத்திருக்கிறப்ப அம்பாந்தோட்டை துறைமுகம், கொழும்பு துறைமுகம், கொழும்பு துறைமுக நகரம், இப்ப இது இதற்கு மேலாக வடக்கு கிழக்குல கூட அவர்கள் தங்களுடைய நிலைகளை பலப்படுத்த விரும்பினார்கள். இந்த 3 தீவுகளை கூட தங்களுக்கு ஆக்கிக்கொண்டார்கள். அது இந்தியாவுடைய கடும் எதிர்ப்பின் மத்தியிலே அது கைவிடப்பட்டது. மற்றது இந்தியா சீனாவை பொறுத்தவரையில் இலங்கையில அது ஒரு பகிரங்கமான படைத்தளத்தை அமைக்காது. போது அமெரிக்கா குவாம் தீவில வைத்திருக்கின்றதைப் போலவோ அல்லது ஜப்பான்ல வைத்திருக்கின்றதைப் போலவோ அல்லது தென்கொரியாவில் வைத்திருக்கின்றதைப் போலவோ இலங்கையில சீனா ஒரு பாரிய படைத்தளத்தை அமைக்க முடியாது. முடியாது என்றால் சொல்ல வேண்டும் சொன்னால் அமைத்தால் அதற்கான வளங்கல்களை கொண்டு வருவதாயின் ஒரு நீண்ட கடற்பரப்பின் ஊடாக கொண்டு வர வேண்டும். இந்தியாவை தாண்டி அதிலும் முக்கியமாக சீனாவுடைய திருகு புள்ளி என்று சொல்லப்படுகிறது. அதை ஆங்கிலத்தில் சோக்கிங் பாயிண்ட்ஸ் என்று சொல்வார்கள். மலாக்கா நீரிணை ஊடாக கொண்டு வர வேண்டும். இப்ப இலங்கையில் உள்ள சீனாவுடைய படைத்தளங்களுக்கு தேவையான வளங்கல்களை அவற்றூடாக கொண்டு வர வேண்டும். அல்லது பாகிஸ்தானுடைய குவாடர் துறைமுகத்தில் இருந்து இந்தியாவினுடைய மேற்கு கரையில் உள்ள அத்தனை துறைமுகங்களையும் கடந்து கொண்டு வர வேண்டும். அந்த முக்கியமாக குஜராத், கேரளா, மும்பை போன்ற நகரங்களில் உள்ள
துறைமுகங்களை கடந்து வர வேண்டும். அது மிகவும் சிரமமான காரியம். அப்போ போர் ரெண்டு வரும்போதும் அந்த அந்த படைத்தளங்களை சீனாவால் பராமரிக்க முடியாத நிலை ஏற்படும். ஆனால் இலங்கையில் சீனா வந்து முதலாவது தேவை ஒரு அவதானிப்பு நிலையம், அதுக்கு அவசியம் தேவைப்படும். அது இரண்டு காரணம். கொண்டு வந்து டியாகோ காசியாவிலிருந்து அமெரிக்கா சீனாவை நோக்கி ஒரு போரின் போது வீசுகின்ற ஏவுகணைகளை அல்லது பறக்க விடுக்கின்ற விமானங்களை முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்கும் இலங்கை ஒரு சிறந்த இடம். அது அது ஒரு ஒரு காரணம். அடுத்தது இந்தியாவினுடைய தஞ்சாவூர் விமான நிலையத்தில் 122 ரஷ்ய விமானங்கள் ரஷ்ய இந்திய கூட்டு தயாரிப்பான பிரம்மோஸ் ஏவுகணைகளுடன் சீனாவை தாக்குவதற்கென்றே ஒரு வான்படை அணி அங்கு இருக்கின்றது. டெலஸ்கோட்டரனை கொண்ட ஒரு கிட்டத்தட்ட 121 விமானங்கள் இருக்கின்றன. அது ஒரு இந்தியாவுக்கும் சீனாவுக்கு இடையில் ஒரு போர் தரும்போது தஞ்சாவூர்லேருந்தான் விமானங்கள் பறந்து செல்லும். அதை முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்கு சீனாவுக்கு வந்து இலங்கையிலே ஒரு கண்காணிப்பு நிலையம் அவதானிப்பு நிலையம் தேவைப்படுகிறது. மற்றது இலங்கையில சீனாவால் ரகசியமாக படைத்தளங்களை அமைக்க முடியும். சீனாவினுடைய DF-41 என்ற ஏவுகணை இருக்கின்றது. அது இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் ICBM என்று அதை சுருக்கமாக சொல்வார்கள். அது வந்து 80,000 கிலோகிராம் குண்டுகளை தாங்கி செல்லக்கூடியது, மிகவும் உயர்ந்த ஹைப்பர்சோனிக் வேகத்தில் கூட செல்லக்கூடியது, 15,000 கிலோமீட்டர் பாயக்கூடியது. அவற்றை இலங்கையில் ஒரு இந்த துறைமுக கப்பல்கள் கொண்டு வருபவர்கள் இந்த கொள்கலன் சொல்வார்கள், கண்டெய்னர், பெரிய கண்டெய்னர். இப்போ இந்த இந்த DF-41 என்கின்ற அந்த ஏவுகணைகள் வந்து ரோட் மொபைல் என்று சொல்வார்கள், சிறிய ஒரு வாகனத்தில் வைத்து அதை ரோட்டில் பயணிக்க வைத்து விரும்பிய இடத்துல வைத்து வைத்து அந்த ஏவுகணைகளை செலுத்தலாம். அது கொண்டு ஒரு தனியான ஏவுகணை தளம் தேவையில்லை. அவை வந்து இலங்கையிலே இந்த கண்டெய்னர்களுக்கு சீனாவால் ஒழித்து வைத்திருந்து தேவையான நேரத்தில் அதை பொருத்தியோ அல்லது அதை செயற்பட செய்து அதன் மூலம் இந்தியாவையும் தாக்கலாம். அப்போ 15,000 கிலோமீட்டர் தூரம் என்று சொன்னால் அதன் மூலமாக அமெரிக்காவை கூட இலங்கையிலிருந்து தாக்கலாம். அந்த அளவுக்கு தொலைவு அப்படிப்பட்ட நிலைகள் தான் இலங்கையில சீனாவுக்கு தேவைப்படுகிறது. அது மட்டுமல்ல, இலங்கையில வேறு நாடுகள் தளம் அமைத்தால், இந்தியாவோ அல்லது அமெரிக்காவோ தளம் அமைத்தால், அது சீனாவுடைய கடல் போக்குவரத்துக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையும். அப்ப சீனாவுடைய வர்த்தகத்தில் 80% இந்த இலங்கையையும் மாலதீவையும் தாண்டித்தான் செல்ல வேண்டும். அதுக்காகத்தான் மாலதீவை சீனா தன் வசமாக்கி வைத்திருக்கின்றது. எரிபொருள் விநியோகத்திலும் அதான். அப்ப இப்படிப்பட்ட காரணங்களுக்காகத்தான் இலங்கையை சீனா விரும்புகின்றது. இலங்கை சீனா வசம் போகக்கூடாது என்று அமெரிக்காவும் இந்தியாவும் விரும்புகின்றன. இதில் ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னு சொன்னால், இந்த போட்டியில இலங்கையில் நடக்கிற போட்டியில அமெரிக்கா இந்தியாவுடன் இணைந்து செயற்பட விரும்புகின்றது. இப்ப இந்தியா தனித்து சீனாவுடன் போட்டியிட்ட இடங்கள் நேபாளத்துல போட்டியிட்டது, மாலதீவில் போட்டியிட்டது. அந்த மாலதீவில 2013 நடந்த தேர்தலில் இந்தியா வந்து தனித்து சீனாவுக்கு எதிராக போட்டியில் 2013 இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து மாலதீவில் தலையிட்டபடியால் தேர்தலில் தலையிட்டபடியால் அவர்கள் வந்து வெற்றி பெற்றார்கள். அவர்களுக்கு சார்பானவர்கள் வெற்றி பெற்றார்கள். 2013 தேர்தலிலும் அதுதான் 18 தேர்தலிலும் அதுதான் நடந்தது. 2023 நடந்த தேர்தலில் இந்தியாவும் அமெரிக்காவும் தனித்து நின்றபடியால் 2023 நடந்த தேர்தலில் சீன சார்பு ஆள் தான் வெற்றி பெற்றார். மொய்ஸ் என்பவர் வெற்றி பெற்றார். அப்ப அது வந்து இந்தியாவுக்கு பெரிய ஒரு பின்னடைவு. அப்ப அதை அந்த அந்த பின்னடைவுக்கு காரணம் தனிய அந்த கேந்திரோபாயம் மட்டுமல்ல, இந்தியாவுடைய இந்துத்துவ கொள்கை கூட. மாலத்தீவில் உள்ள இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இஸ்லாமியர்களை கொண்ட மாலத்தீவில இந்தியா மீது ஏற்பட்ட வெறுப்பும் அதற்கு காரணம். இந்தியா வந்து ஒரு 80 கொண்ட ஒரு சிறிய விமானப்படையை வைத்திருந்தது. அந்த விமானப்படையை மாலத்தீவில் வைத்திருந்ததன் நோக்கம்
தங்களுக்கு தேவையான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி ஒரு கால் தடம் பதிக்கின்ற இடமாக அமைத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் செய்த சேவை மாலத்தீவில் எங்களுக்கு தெரியும், 120க்கும் மேற்பட்ட தீவுகள், 1200க்கும் மேற்பட்ட தீவுகள் அங்கு இருக்கின்றன. எல்லா இடமும் மருத்துவ வசதி இல்லை. அப்ப மருத்துவ தேவைகளுக்கு அவசர நோயாளர்களை எடுத்துச் செல்வதற்கு ஹெலிகாப்டர் தேவை. அந்த ஹெலிகாப்டர் சேவையை வழங்குவதற்காக தான் இந்திய வான்படை அங்கு இருந்திருந்தது. அந்த 80 பேரையும் வெளியேற்ற வேண்டும் என்பது மாலத்தீவில் ஒரு பெரிய பிரச்சனையாக அடிபட்டதற்கான காரணமே இது. அவர்களுக்கு இந்துத்வா மீது உள்ள வெறுப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். நமக்கு தனித்து அங்கு அமெரிக்கா இல்லாமல் தனித்து இந்தியாவும் சீனாவும் இந்த 2023 தேர்தலில் போட்டியிட்டபடியால் இந்தியா அவுட் என்ற கொள்கையுடன் தான் ஒரு கட்சி போட்டிட்டு அந்த கட்சி தான் மொய்சுவின் கட்சி தான் வெற்றி பெற்றது. அது அதிபர் குடியரசுத் தலைவர் தேர்தலில், அதே போல நாடாளுமன்ற தேர்தலிலும் அதுவே தான் வெற்றி பெற்றது. அப்ப இந்தியா வந்து இப்போது அங்கு இல்லை என்ற நிலை இருக்கிறது. அப்ப அதை சமாளிப்பதற்காக லட்சத்தீவில இவர்கள் வந்து ஒரு தளத்தை அமைத்திருக்கின்றார்கள், லட்சத்தீவை. மற்றது இது வந்து மாலத்தீவுக்கு பெரிய பின்னடைவையும் ஏற்படுத்துகின்றன. சொன்னா மாலத்தீவினுடைய உல்லாச பயணி வருகைகளில் 33 விழுக்காடு இந்தியாவிலிருந்தான் வருகின்றார்கள். மற்றது மாலத்தீவினுடைய பொருளாதாரத்தினுடைய 30 விழுக்காடு இந்த உல்லாச பயணத்திலாம் தங்கியிருந்தது. அப்ப கிட்டத்தட்ட 10 விழுக்காடு இழப்பு மாலத்தீவினுடைய பொருளாதாரத்துக்கு பெற்றிருக்கின்றது. அப்ப இவற்றையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் இனி மாலத்தீவு சமாளிக்க வேண்டும். அவர்கள் தங்கள் பொருளாதாரத்தில் அதிக கவனம் செலுத்துகின்றார்கள். இப்ப சீனா அதுக்கு எவ்வளவு தூரம் உதவும் என்பதை அவர்கள் பொறுத்திருந்தான் அவர்கள் தங்களுடைய மக்களுக்கு நிரூபிக்க வேண்டும். நீங்கள் இப்போது குறிப்பிடுகின்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது நீங்கள் குறிப்பிட்டீர்கள், இலங்கைக்கு ஊடாக இந்தியாவை உளவு பார்ப்பதில் சீனா தீவிரம் காட்டுவதாக. அதன் பின்னர் குறிப்பிட்டீர்கள், தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய விமானப்படைத்தளம், சீனாவுக்கு ஆபத்தாக கருதக்கூடிய விமானப்படைத்தளம் கூட இலங்கையிலிருந்து நோட்டமிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக. சீனாவுக்கு அப்படி நீங்கள் குறிப்பதன் அடிப்படையில் இலங்கையில் எந்த பகுதி அவர்களுக்கு ஒரு சாதகமான பகுதியாக இருக்கிறது உளவு நடவடிக்கை? தஞ்சாவூரை சமாளிப்பதற்கு யாழ் குடா நாட்டை ஒட்டியுள்ள அந்த தீவுகள் தான் அவர்களுக்கு தேவைப்படுவதான். முன்பு அந்த 3 தீவுகள்ல ஒன்றுல அந்த காற்றிலிருந்து மின்சாரம் பிறப்பிக்கின்றது போன்ற அப்ப ஒரு உயர்ந்த ஒரு காற்றலை காற்றாடியை சுத்தக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு அமைப்பை கட்டமைப்பு உருவாக்கி அதுல ரகசியமாக உளவுவாக்கும் கருவிகளை பொருத்தலாம். அதுபோல இந்த சோலார் பேனல் என்று சொல்லப்படுகின்ற பெரிய அளவில அந்த கண்ணாடிகள் மூலம் இருக்குமான அல்லது வந்து ரேடார்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட கைங்கரியங்களை ரகசியமாக செய்வதற்காகத்தான் இப்ப இந்தியாவை உளவு பார்ப்பதற்கும் சரி சிறந்த இடம் வந்து யாழ்குடா நாடாகத்தான் இருக்கும். ஆனா இந்தியா தொடர்பாடல்களை பொறுத்த வரையில இலங்கையினுடைய எந்த பகுதியும் இந்த தொடர்பாடலுக்கு ஏற்ற ஒரு நிலையமாகத்தான் சொல்ல வேண்டும். அதான் இந்த பிரித்தானிய ஆட்சி காலத்துல கூட ஆசியாவிலேயே முதல் அந்த வானொலி என்று உருவாக்கியது கொழும்புல தான். அங்கிருந்தான் தொடர்பாடல் செய்ய முடியும். அதே போல நமக்கு தெரியும் 80களில் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கான்ற ரிலே ஸ்டேஷன் என்று சொல்லிக்கொண்டு சிலாபத்துல அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பல்களுக்கான அல்ட்ரா லோவில் கம்யூனிகேஷனை கூட சிலாபத்திலாம் செய்தது. அப்ப தொடர்பாடல் உளவாடல்களை பொறுத்த பிறகு இலங்கையின் எப்பகுதியும் உகந்ததாக இருக்கும். ஆனால் தஞ்சாவூர் விமான நிலையத்தை கண்காணிப்பதற்கு இலங்கையினுடைய வடபகுதியில் உள்ள தீவுகள் அவர்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். அவர்கள் கச்சதீவில் கூட கண் வைத்திருந்தார்கள் என்பதை நமக்கு ஏற்கனவே அவர்கள் அங்கு பயணம் மேற்கொள்ள முயன்றதெல்லாம் நாங்கள் அறிந்த உண்மை. அப்பதான் ஒரு காலத்துல அந்த ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேட்டியோட நல்லூர் கோயிலுக்கு எல்லாம் போனது இந்தியாவுக்கு அது பெரும் விசனத்தை ஏற்படுத்தியதெல்லாம் அதற்கான காரணங்கள் தான். நீங்கள் குறிப்பிடுகின்ற அடிப்படையில் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முன்னர் ஒரு ஒப்பந்தம் நீங்களே குறிப்பிட்டீர்கள், தீவக யாழ்குடா நாட்டின் தீவக பகுதியை உள்ளடங்கி 3 தீவுகளை இந்தியா கையகப்படுத்த முயற்சித்தது. அதன் பின்னர் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கச்சதீவையும் எப்படியோ ஒரு வகையில் மீளப்பெற வேண்டும் என்கின்ற கருத்து தேர்தல் காலங்களில் அதிக அளவில் முன்வைக்கப்பட்டது. ஏன், இந்தியாவின் கொள்கை வகுப்பாளர்கள் மத்தியில் அச்சம் வந்துவிட்டதா இலங்கை கூடாக
இந்தியாவுக்கான சீனாவினுடைய ஆபத்து என்பது நெருங்கிவிட்டது என்று. இந்திய கொள்கை வகுப்பாளர்கள் தாங்கள் வந்து ஒரு பல்துருவ ஆதிக்கத்தை விரும்புவர்களாக கண்டிருக்கின்றார்கள். அதில் தாங்களும் ஒன்று அந்த இப்போ உதாரணத்தை சொல்ல சொன்னால் தற்போது அமெரிக்கா சீனா ரஷ்யா என்று சொல்லலாம். அதான் அவர்கள் தான் ஆதிக்கம் செலுத்துகின்றனர். இப்போ வருங்காலத்தில் அவர்களோடு இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இப்போ ஐந்து துருவ ஆதிக்கத்தை கொண்டு வர விரும்புகின்றார்கள். அப்போ அவர்களுடைய இந்தியாவுடைய அந்த வருங்கால விரிவாக்க கொள்கைக்கு இலங்கை வந்து முக்கியமான ஒன்றாகத்தான் கருதப்படும். காலப்போக்கில் அவர்கள் கச்சதீவை மீண்டும் அமைதியான முறையிலோ அல்லது வன்முறை மூலமாகவோ அல்லது வர்த்தக ரீதியாக அதாவது காசு கொடுத்து குத்தகைக்கு வாங்குவது போலவோ அல்லது அப்படிப்பட்ட ஏதாவது வகையில் தான் இந்த கச்சதீவை அவர்கள் பாவிப்பார்கள். அது மட்டுமல்ல இலங்கைக்கு தெற்காக உள்ள கடற்பரப்பில் கடலுக்கு அடியில் ஒரு பெரிய மலை இருக்கிறது. அந்த மலை வந்து பல கனிம வளங்களை கொண்ட மலையாக இருக்கின்றது. அது வந்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில ஒரு போட்டிக்களமாக அமைய போகின்றது. அந்த பன்னாட்டு சட்டங்களின்படி 200 கடல் மைல்களுக்கு அப்பால் உள்ளது வந்து பன்னாட்டுக்கு உரியது. அதற்கு தங்களுக்கு உரிமை வேண்டும் என்று இலங்கையும் பன்னாட்டு கடல் அமைப்புகளிடம் கடல்சார் அமைப்புகளிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது. இந்தியாவும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. அப்போ அந்த அந்த கனிம வள போட்டியும் அங்கு இருக்கின்றது. மற்றது படைசார் போட்டியும் இலங்கையில் இந்தியா தளம் அமைக்க வேண்டும். அதே நேரத்தில் அமெரிக்கா தளம் அமைக்காமலும் பார்த்து கொள்ள வேண்டும். சீனாவை முட்டியாக இலங்கையிலிருந்து அகற்ற வேண்டும். இதுதான் இந்தியாவுடைய கேந்திரோபாய கொள்கையாக இருக்கும். இப்போ தற்போதைய சூழலில் இலங்கை வந்து தங்களுடைய அந்த மல்டி அலைன்மெண்ட் கொள்கையின் மூலம் இந்த மூன்று நாடுகளையும் வைத்து கவனமாக இதுவரையில் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் சொல்ல வேண்டும். அந்த வகையில் அவர்கள் நன்மையை பெறவில்லை. அவர்களுடைய பொருளாதார மோசமான பொருளாதார முகாமைத்துவத்தால் இலங்கை வந்து பொருளாதாரத்தில் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அப்போ பொருளாதார பின்னடைவு ஒன்று வரும்போது இலங்கைக்கு அது உதவி செய்வதில் அமெரிக்காவும் சீனாவும் இந்தியாவை பிஞ்ச முடியும். அதுவும் இந்தியாவுக்கு ஒரு பின்னடைவு. ஒரு வினா இருக்கின்றது. நீங்கள் மாலைதீவில் குறிப்பிட்டீர்கள், இந்தியா அமெரிக்காவோடு இணைந்து பயணிக்காமையினுடைய வெளிப்பாடுதான் கடந்த தேர்தலில் இந்தியா மாலைதீவை இழந்ததற்கு காரணம் என்று. இலங்கையிலும் மாலவி மட்டுமில்லை நேபாளத்திலும் நேபாளத்தையும் தற்போது இலங்கையிலும் இப்படியான ஒரு உரசல் நிலை தொடர்வதாக அரசியல் ரீதியாக கூறப்படுகின்றது. குறிப்பாக கடந்த காலங்களில் அமெரிக்கா இந்தியாவுக்கு இடையில் இருந்த நெருக்கம் இப்போது அவர்கள் தனித்தனி துருவங்களாக சில ராஜதந்திர வேலைகளில் அங்கு உள்ளக ரீதியாக ஈடுபடுவதாக கூறப்படுகின்றது. அப்படியாயின் இலங்கையிலும் மாலைதீவு அதன் போன்று அங்கு ஆசிய பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளில் ஏற்பட்ட பின்னடைவை இலங்கையிலும் இந்தியா விரைவில் சந்திக்கப் போகின்றது. இலங்கை பொறுத்தவரையில் இருவரும் தீவிரமாக ஒத்துழைத்தது என்று சொல்ல போனால் இப்போ விடுதலை புலிகளுடைய போராட்டம் நடந்த போதும் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு போட்டி இலங்கையில் இருந்தது. 1999 நமக்கு தெரியும் இந்த ஜேசு குரு என்ற இது முறியடிக்கப்பட்டது. அது முறியடிக்கப்பட்டதுக்கான காரணம் இந்தியா அந்த ஏனைன் பாதையை அமெரிக்கா திறந்து விட்டால் இலங்கை இந்தியா மீது தங்கி இருப்பது. அதாவது இலங்கை கடற்படை வடக்கு கேள்விகள் உள்ள இலங்கை கடற்படை படையினருக்கு கடல் மார்க்கமாக விநியோகங்கள் வழங்குவதற்கு இந்தியாவில் அப்போது இலங்கை தங்கி இருந்தது. அதை இல்லாமல் செய்வதற்காக அமெரிக்கா ஏனைன் பாதையை திறக்க முற்பட்டது. ஏனைன் பாதையை பெரிய அவர்களுடைய அமெரிக்காவுடைய நெறிப்படுத்தலும் பயிற்சியிலும் இருந்தான் அந்த ஏனைன் பாதையை திறப்பதற்கான அந்த ஜேசு குரூப் போர் நடந்தது. அந்த அது நடந்து இனி அது ஏனையின் இனி திறந்து விடுவார்கள் என்ற நிலையில அமெரிக்கா விடுதலை புலிகள் அந்த பல்குழல் மல்டிபரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ் அவற்றை கொண்டு வருவதற்கான அந்த கப்பல் பெருமளவு கப்பல கொண்டு வருவதற்கு இந்தியா வந்ததை வேண்டும் என்று விட்டது என்றான் சொல்கின்றார். அப்போது ஜோர்ஜ் பெர்னாண்டஸ் தான் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறையோ பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர். அவர் அவரும் அவருக்கும் வந்து விடுத அவர் இடதுசாரி கண்டபடியால் விடுதல் புலிகள் போராட்டத்தில் அவருக்கு அக்கறை இருந்தபடியாலும் அப்போ அமெரிக்கா ஏனென திறந்தால் இலங்கை இந்தியா மீது தங்கியிருப்பது குறைந்து அமெரிக்காவுடன் சேர்ந்து விடுவதால்
அதை திறந்து விட்டார். அந்த திறந்த அதை அந்த மல்டிபரல் ராக்கெட் லாஞ்சர்ஸ் வருவதற்கு இந்தியா அனுமதித்தது. அதனால தான் அந்த மீண்டும் ஆணையர்கள் கைப்பற்றிய பெரிய ஒரு மாற்றம் நடந்தது. அதே கட்டத்தில் பாகிஸ்தானில் காபில் போர் நடந்தது. அதே காலத்தில் அந்த போரில் அமெரிக்காவினுடைய சிறந்த தொழில்நுட்பத்தை பாகிஸ்தானிய படைகள் பாவித்தபடியால் இந்தியா பெரும் பின்னடைவை அங்கு சந்தித்தது. பலத்த இழப்புகளை சந்தித்த நிலையில் இந்தியா ஸ்பெயினிடமிருந்து ரகசியமாக உதவிகளை பெற்று தான் அந்த போரை தனக்கு சாதகமாக மாற்றியது அந்த ஒன்று சொல்லப்படுகின்றது. இதுல ரெண்டு பேரும் உக்கும் தெரியுது. இந்தியா அமெரிக்கா உணர்ந்து கொண்டது அவர்களுடைய ஆசிய சுழற்சி மையம் என்ற பெயரில் அவர்கள் எடுத்த முன்னெடுப்பில் இந்தியாவை பகைத்து அந்த பிராந்தியத்தில் தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பது சிரமம் என்றதை ஏனைய போர்களை வந்து உணர்ந்து கொண்டது. அமெரிக்காவுடைய தொழில்நுட்பம் தனக்கு அவசியம் தேவைப்படுகின்றதை இந்தியா உணர்ந்து கொண்டது. அதற்கு பின்புதான் அவர்கள் ஒத்துழைக்க தொடங்கினார்கள். பின்பு நமக்கு தெரியும் அந்த 2015 என்று நினைக்கின்ற நல்லாட்சி அரசாங்கம் கொண்டு வரும்போது இரண்டு நாடுகளும் ஒத்துழைத்து தான் மைத்ரிபால சிறிசேனாவையும் ரணில் விக்ரமசிங்கவையும் ஆட்சியில் அமைத்திருந்தன. அந்த அது வந்து ஒரு வெற்றிகரமாக அமைந்தது. அதுக்கு பின்பு இவர்களுடைய கையை மீறி போகின்ற அளவில் ஈஸ்டர் குண்டியோட வெடிப்பு மூலம் ராஜபக்சே வந்த நிலையில பின்பு ஒரு ஒத்துழைப்பு செய்ய முயன்றாலும் இந்தியாவுக்கு நீண்டகால அடிப்படையில் அமெரிக்காவை ஒரு பயம் இருக்கின்றது. அவர்களோடு ஒத்துழைத்தால் அவர்கள் வந்து இலங்கையில தளம் அமைத்து விடுவார்கள். அப்ப அமெரிக்காவை இலங்கையில தளம் அமைக்கவும் விடக்கூடாது. சீனாவை அகற்றுவதற்கு அமெரிக்காவுடன் இணைந்து செயற்பட வேண்டும். இதுதான் இந்தியாவுடைய அமெரிக்காவுடைய அந்த இலங்கை தொடர்பான நிலைப்பாட்டினுடைய அடிப்படை அதுதான். இனிவரும் நாட்களில் ஆசிய பிராந்தியத்தினுடைய சூழல் என்பதை கடந்து ஆசிய பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய தன்மை என்பது ஒரு முடிவெடுப்பதில் நீங்கள் கூறுவது போன்று மூன்று துருவங்களாக பல்வேறுபட்ட இராஜதந்திர நகர்வுகள் முன்னெடுப்பதற்கு வாய்ப்பிருக்கின்றதனவா, அல்லது கடந்த காலங்களில் கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையில் இந்தியா தொடர்ச்சியாக அமெரிக்காவோடு இணைந்து செல்வதற்கு வாய்ப்பிருக்கின்றதா, அல்லது தொடர்ந்து அங்கு இராஜதந்திர முறுகல்கள் நீடிக்கும்? அமெரிக்காவுடன் முழுமையாக ஒத்துழைக்க இந்தியா விரும்பவில்லை. அது தேசங்களுடைய பல பேட்டிகளில் கூட அவர்கள் தெரிகின்றது. அதனோடு இன்னொரு விடயத்தையும் உங்களிடம் இணைத்துக் கொள்கின்றேன். இந்த உக்ரைன் ரஷ்யா விவகாரத்தில் ஜெய்சங்கர், இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அமெரிக்கா தொடர்பிலும் நேச நாடுகள் அல்லது நேட்டோ தொடர்பிலும் அவர் வெளியிடுகின்ற காட்டமான கருத்துக்கு என்ன காரணமாக இருக்கின்றது? அதனையும் இதனோடு நீங்கள் இணைத்துக் கூறலாம். அதுதான் அவர்களுடைய நீண்டகால அடிப்படையில் தாங்களும் ஒரு துருவமாக எழும்ப விரும்புகின்றார்கள். மற்றது ரஷ்யாவை அவர்கள் முழுமையாக தற்போது பகைக்க முடியாது. நாளைக்கு ஐக்கிய நாடுகள் சபையில பாதுகாப்பு சபையில் ஒரு தீர்மானம் இந்தியாவுக்கு எதிராக யாராவது கொண்டு வந்தால் அதை ரத்து செய்கின்ற அதிகாரம் உதவியை வந்து ரஷ்யா மட்டும்தான் நிபந்தனை இல்லாமல் செய்யும். அது கடந்த காலங்களிலும் அது செய்திருக்கின்றது. மற்றது அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்தியா வந்து முழுமையாக நம்ப முடியாமல் இருப்பதற்கு ஒரு காரணம், பொறுத்த கட்டத்தில் அவர்கள் மனித உரிமையை என்று சொல்லி இந்தியாவை ஒதுக்கி விட்டு விடுவார்கள். ஆனால் அண்மை காலங்களில் பல படைக்கலங்களை முன்னணி படைக்க ஒரு முதல் தர படைக்கலங்களை முன்பு தடை செய்யப்பட்டிருந்த படைக்கலங்களை எல்லாம் இந்தியாவுக்கு அமெரிக்கா விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த பல நவீன ட்ரோன்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆளில்லி விமானங்கள், மற்றது சப்மரைன் ஹண்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நீர்மூழ்கி கப்பல்களை அழிக்கக்கூடிய வான்கலங்களும் ஹெலிகாப்டர்ஸ் மற்றது விமானங்களும் அவற்றை அழிக்கக்கூடிய இந்த நீருக்கடியில் சென்று அழிக்கக்கூடிய ஏவுகணைகளையும் அமெரிக்கா வழங்கி வருகின்றது. அப்ப அமெரிக்கா வந்து இந்தியாவுடன் இணைந்து செயற்பட விரும்புவதாகத்தான் பல கட்டங்களில் காட்டி கொண்டாலும் இந்தியா அதுல ஒரு நழுவுற மீனாகத்தான் அங்கு இருக்கின்றது. அமெரிக்காவை முற்று முழுதாக விட்டுவிடவும் தயாரில்லை. அதேபோல ரஷ்யாவையும் விட்டுவிட தயாரில்லை. இப்ப உக்ரைன் போர்லாம் அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்ததைக்கும் அதுதான் காரணம். அவர்களுக்கு தேவையான போது வீட்டோ செய்வதற்கு என்று சொல்லி அப்படிப்பட்ட அதுதான் அந்த அமெரிக்கா ரஷ்யா
இந்திய உறவில் முக்கிய பங்கு வகிப்பது, தேவையான நேரத்தில் வீட்டோ செய்வது. மற்றது அமெரிக்காவும் இந்தியாவும் நீண்டகால அடிப்படையில் ஒத்துழைக்கும் என்று சொல்ல முடியாது. 1979 சீனா வந்து ரஷ்யாவிடமிருந்து பிரிந்து வந்து அமெரிக்காவுடன் படைத்துறை பாதுகாப்பு ஒப்பந்தத்தை செய்து அவர்கள் நீண்ட ஒத்துழைப்பை செய்து வந்தார்கள். 1996 பில் கிளின்டன் சீனாவுக்கு சீனா வந்து தைவானை கைப்பற்ற முயன்ற போது அங்கு தன்னுடைய நிமிட்ஸ் யுஎஸ்எஸ் நிமிட்ஸ் யுஎஸ்எஸ் இண்டிபெண்டன்ஸ் என்ற இரண்டு விமானம் தாங்கி கப்பல்களை அனுப்பி அங்கு சீனாவுடைய படையெடுப்பு முயற்சியை நிறுத்தியதால் அதற்கு பின்பு சீனாவுக்கும் அமெரிக்காவும் இடையிலான பகைமை வளர்ந்து தற்போது ஒன்றுக்கொன்று மிகவும் உச்சமான பகையாயிருக்கின்றது. தற்போது அப்போது அமெரிக்கா சீனாவுக்கு கை நீட்டியது போலத்தான் தற்போது இந்தியாவுக்கு அமெரிக்கா கை நீட்டுகின்றது. ஆனால் இப்போது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் என்ன முறுகல் இருக்கின்றதோ அதே முறுகல் இன்னும் 15 கழித்து அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கும் வரும் என்பதை இந்தியா நன்கு உணர்ந்து வைத்திருக்கின்றது போலத்தான் தெரிகின்றது. அந்த அடிப்படையில் தான் ஜெய்சங்கர் அவருடைய பேச்சுக்கள் அமைந்திருக்கின்றது. அவருடைய இந்த அமெரிக்கா தொடர்பான கருத்துக்கள், ரஷ்யா தொடர்பான கருத்துக்கள் அமைந்திருக்கின்றனர். அவர் மிகவும் தன்னம்பிக்கையுடன் கதைப்பது போலத்தான் தெரிகின்றது. இத்தனைக்கும் அவர் அரசியல்வாதி அல்ல, அது வேறு விதமாகத்தான் பேச வேண்டும். அதாவது இந்திய அரசியல்ல தேர்தலில் போட்டியிடாமல் ரெண்டு பூநூல்கள் முக்கிய அமைச்சு பதவியை விரும்புகின்றார்கள். அதான் சொல்வது இந்தியாவுடைய டீப் ஸ்டேட் என்று சொல்லி. இந்தியாவுடைய டீப் ஸ்டேட்டில் இருப்பது வந்து பூநூல்கள், பாகிஸ்தானுடைய டீப் ஸ்டேட்டில் இருப்பது படைத்துறையினர், அமெரிக்காவுடைய டீப் ஸ்டேட்டில் இருப்பது சிஐஏயும் அங்குள்ள பெரும் முதலாளிகள். அதை ஒரு அது ஒரு இன்னொரு தனியான விஷயத்திலும் அதை வெற்றி விளங்கப்படுத்த வேண்டும். தனியான நிகழ்ச்சியில் இப்படிப்பட்ட காரணங்களால் தான் அமெரிக்காவும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு வந்து ஐநோகாரம் என்றபடியும் ஒருவரிவர் விடாதபடி படியாகவும் இருக்க வேண்டும் சொன்னால், ஏற்கனவே சொன்னது போல இந்தியா வந்து மிகவும் உலகத்திலே அச்சுறுத்தலுக்குள்ளான ஒரு நாடு. இரண்டு அணுக்குண்டு கொண்ட எதிரிகளை கொண்டது. அப்போ தேவை ஏற்படும் போது ஒரு பெரிய போர் ஒன்று வரும்போது அமெரிக்கா உதவி அதற்கு தேவைப்படும். ஆனால் தேவை இல்லாமல் அவர்கள் அதாவது தேவை என்பது போல அவர்கள் காட்டிக்கொள்கின்றார்கள் இல்லை. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சீனாவினுடைய வளர்ச்சியும் ஆசிய பிராந்தியத்தில் சீனா அமெரிக்கா இந்தியா இடையில் எதிர்வரும் காலங்களில் ஏற்பட போகின்ற ராஜதந்திர நெருக்கடியும் முறுகல் நிலையும் எந்த சூழ்நிலைகளால் அமைந்து கொள்வதற்கு அதிகளவு வாய்ப்புகள் இருக்கின்றன என்கின்ற பல்வேறுபட்ட கோணங்களில் உங்களுடைய கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.